பூம் தத்புருட்ராஜ பத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயான் பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்ஸி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு மீனம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பார்க்கறக்குறோம் பொதுவாகவே அதாவது கேட்டை நட்சத்திரம் விருட்சிக ராசி கன்னியா லக்னத்தில் உதயமாகக்கூடிய இந்த புத்தாண்டு வந்து மற்ற இருக்கிற பனிரெண்டு ராசிகளிலேயே மீன ராசிக்குத்தான் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது இருக்கிற பனிரெண்டு ராசிகளிலேயே திரும்ப திரும்ப சொல்கிறேங்க மீன ராசிக்கு வந்து அதிகபட்சமான நன்மைகள் அல்லது அதிகபட்சமான மேன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி அந்த உண்மையான விதியை நீங்கள் நன்மையாக பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து தின்னமாக செயல்பட வேண்டிய அமைப்பும் இந்த வருஷம் அதிகமாக இருக்குது அதை நீங்கள் மறந்து

ராசி அதிபதி ஏன் வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உங்களை வந்து நீங்கள் நான் ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா வருஷ ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா விரயஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இருந்தார் அப்படின்னா தேவையில்லாத விரயங்கள் அல்லது அதாவது பண வசதி உள்ளவங்களுக்கு பண விரயமாகும் பணமே இல்லாதவங்களுக்கு உடல் ரீதியான வகையில் வந்து நமக்கு அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது தேவையில்லாத நோய்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே இஷ்டப்பட்டு அதாவது நோகாமல் வந்துகிட்ருக்குறோம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஓய்வு நேரமாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற விஷயத்தை மீன ராசிக்காரர்கள் மறந்துடற வேண்டாம் உங்களுடைய முயற்சி வந்து வீண் முயற்சியாகவே இருந்தால் கூட அந்த முயற்சியில் நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் விடாமுயற்சியானவர் அப்படின்னு உலகம் பேசும் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆண்டு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்குது பயப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மூன்றாவது இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்மறையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அதாவது இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா காத்தடிக்கும் போது உமி வைக்க போனேன் மழை பெய்யும் போது உப்பு வைக்க போனோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலம் தகுந்து காலம் அறிந்து செய்யறீங்க காலம் அறிஞ்சு திட்டம் போடுறீங்க அப்படிங்கிறத விட காலத்துக்கு ஒவ்வாத எதிர்மறையான திட்டங்களும் எதிர்மறையான செயல்பாடுகளும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் உங்களுக்கு நீங்களே அறிவாளியாக இருந்தால் கூட மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் காது கொடுத்து கவனமாக கேட்குறது நல்லது அந்த ஆலோசனையை வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே ஏற்றுக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் பெரியவங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பெற்றவங்க தான் பெரியவங்கன்னு கிடையாதுங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து இன்னொருவர் வந்து உங்களை விட அனுபவம் இருந்தார்னு வையுங்களேன் இந்த தொழில் ஆரம்பிச்சால் உங்களுக்கு ஆறு மாதம் அப்படின்னா இன்னொருவர் இதே தொழிலை வந்து ஒரு வருஷம் செஞ்சார்னு வைங்க அவரும் பெரியவர் தான் அவர் உங்களை விட வயசுல சிறியவராக இருந்தால் கூட இந்த தொழில் ரீதியான வகையில் வந்து இந்த வித்தைகள் ரீதியான வகையில் உங்களை விட அனுபவம் இருக்கிறதுனால அவரும் பெரியவர் என்ற விஷயத்தை ஆச்சாரம் பாக்கம் நீங்கள் கடைபிடிக்கணும் அவர் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை வந்து கவனிச்சு அவர் சொல்லக்கூடிய புத்திமதிகளை அமைதியாக ஏற்றுக்கணும்ங்கிற விஷயத்தை நீங்க இருந்துகிட்டு இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால புதிய பூமி வாங்குறது அல்லது இருக்கிற பூமியில் வந்து வில்லங்கம் வந்து வைங்களே அந்த வில்லங்கங்கள் விலகிறது வீண் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் விலகி நிற்கிறது நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறது அதாவது நீங்கள் நேர்மையாக இருந்து நல்லவராக இருந்து தேவையில்லாத வழக்கு வந்து வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கலையே அப்படின்னு குலதெய்வத்தை வேண்டி நிற்கிற உங் அந்த மாதிரி நல்லவங்களுக்கு மட்டும் உங்களுடைய வழக்கில் வந்து அதாவது உலகத்தில் யாருமே நம்மளை காப்பாற்றலையே அப்படின்னு கவலைப்படுற உங்களை வந்து குலதெய்வம் வந்து கண்டிப்பாக காப்பாற்றும் அந்த வழக்கு வழக்கு வியாஜியங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சந்தோஷமான சமாதான சமாதானமான தீர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைதியான அதே சமயத்தில் மிகப்பெரிய மேன்மையான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதே பாக்கிய ஸ்தானத்தில் வந்து ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் படித்த கல்வி அப்படிங்கிறத விட கட்டுக்கிற உத்தியோகம் அப்படிங்கிறத விட புதிதாக கற்றுக்கக்கூடிய அதாவது ஒரு சில வித்தைகள் மூலமாக புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறது வெகுமானத்தை கொடுக்கும் உங்கள் சொந்த பந்தம் உதவிச்சு அம்மா அப்பா உதவுனாங்க மாமன் மச்சான் உதவி செஞ்சாங்க அண்ணன் தம்பி உதவி செஞ்சாங்க அக்கா தங்க உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத விட அடுத்த மதத்தில் உள்ளவங்க அடுத்த நாட்டை சேர்ந்தவங்க அடுத்த ஜாதியில் உள்ளவங்க உங்களுக்கு அதிகபட்சமாக உதவக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் கிடைக்கிற நன்மையை உண்மையாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான பரிகாரங்கள் இருந்துருந்தால் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிரக நிலைப்படி மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது வார நாட்களில் செவ்வாய் அல்லது வியாழ கிழமை நாட்களில் திரும்பவும் சொல்றேன் வார நாட்களில் செவ்வாய் அல்லது வியாழக்கிழமை நாட்களில் மாலை நேரம் அந்திப்பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் தொந்தி கணபதியை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதற்கப்பறம் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பெருமனே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறத விட தொந்தி கணபதியை வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்பறம் வந்து நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கப்பறம் உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா ஆறு நபர்களுக்கு ஒரு ஆறு பேருக்காவது அவல் சக்கரை ரெண்டும் கலந்து தானம் செய்கிறது ஆறு கார்த்திகை பெண்களோடு வளர்ந்த அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு ஆறு நபர்கள் அவர்களுக்கு வந்து அவள் சக்கர தானம் செய்யறது சிறப்பார்ந்து இருக்கும் நன்மைகள் நிறைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த புத்தாண்டில் எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதையை நொந்து விரக்திகள் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியம் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்க என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புத்தாண்டு நல் வாழ்த்து உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்